ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளைன் சாம்பார் தான். பாசிப்பருப்பு வந்து ஒரு பெரிய டம்ளரில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன், அதை கழுவிக்கலாங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து ப்ளைன் சாம்பார் தான், ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது குக்கரில் வைக்கிறது இல்லைங்க, குண்டால் தான் வைக்கிறோம். சீக்கிரமாக பாசிப்பருப்பு வெந்துடும், அதனால குண்டாலே வச்சுக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க, தாளித்து விட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் சோம்பும் கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க குழம்பு. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து அந்த பருப்பில் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம், அந்த பருப்பில் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.